சென்னை வந்துள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் 8வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார். குடியரசுத் தலைவர் தமிழகத்திற்கு 2 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். தனி விமானம் மூலம் நேற்று சென்னை வந்த திரௌபதி முர்முவை ஆளுநர் ஆர் என் ரவி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் வரவேற்றனர். அப்போது முதலமைச்சர் அவருக்கு மணிமேகலை நூலின் ஆங்கில பதிப்பு புத்தகத்தை பரிசாக அளித்தார். மாநில அமைச்சர்கள் துரைமுருகன், பொன்முடி, சேகர் பாபு, ஏவாவேலு, மா சுப்பிரமணியன், சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா, காவல்துறை தலைவர் சங்கர் ஜிவால், பெருநகர் சென்னை காவல்துறை ஆணையர் சந்தீப் ராய்ரத்தோர் ஆகியோரும் குடியரசுத் தலைவரை வரவேற்றனர். பயணத்தின் 2வது நாளான இன்று சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் 8வது பட்டமளிப்பு விழாவில் திரௌபதி முர்மு பங்கேற்கிறார். மாணவ மாணவிகளுக்கு குடியரசுத் தலைவர் பட்டங்களை வழங்கி கௌரவிக்கிறார். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளின் ஊடுருவல் முயற்சியை இந்திய ராணுவம் வெற்றிகரமாக முறியடித்துள்ளது. எல்லை கட்டுப்பாடு கோடு அருகே நடந்த துப்பாக்கிச் சண்டையில் 5 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். உளவுத்துறை அளித்த தகவலின் அடிப்படையில் ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா மாவட்டத்தில் மச்சில் பகுதியில் இந்திய ராணுவ வீரர்களும் காவல்துறையினரும் இணைந்து கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது எல்லை கட்டுப்பாடு கோடு அருகே அடர்ந்த வனப்பகுதியில் ஊடுருவ தீவிரவாதிகள் முயற்சி மேற்கொண்டது தெரியவந்தது. அவர்களை தடுக்க பாதுகாப்பு படையினர் முயற்சி மேற்கொண்டனர். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது. கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற இந்த துப்பாக்கிச் சண்டையில் லஷ்கர் தொய்பா அமைப்புடன் தொடர்புடையதாக கருதப்படும் 5 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அந்த இடத்திலிருந்து 5 AK-ரக துப்பாக்கிகள் உட்பட ஏராளமான ஆயுதங்களும் வெடிப்பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ள 7வது இந்திய மொபைல் மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கவுள்ளார். புதுதில்லி பிரகதி மைதானம் பாரத் மண்டபத்தில் நடைபெறும் இந்த மாநாட்டில் நாடு முழுவதும் உள்ள கல்வி நிறுவனங்களுக்கு 5G பயன்பாட்டு ஆய்வகங்களை பிரதமர் வழங்குகிறார். இந்திய மொபைல் மாநாடு முக்கிய அதிநவீன தொழில்நுட்பங்களின் மேம்பாட்டாளர், உற்பத்தியாளர் மற்றும் ஏற்றுமதியாளராக இந்தியாவின் நிலையை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்த பிறகு விளையாட்டு மேம்பாட்டிற்கான கட்டமைப்பு வசதிகள் முழுமையாக மேற்கொண்டதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். கோவாவில் முதல் முறையாக நடைபெறும் 37வது தேசிய விளையாட்டுப் போட்டித் தொடரை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று தொடங்கி வைத்தார். கோவாவின் மார்கோவாவில் உள்ள பண்டித ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிரம்மாண்ட நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி முறைப்படி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகளை அவர் கண்டுகளித்தார். தேசம் ஏழ்மையிலிருந்து விடுபட்டு ஏழைகளுக்கு ஏராளமான வாய்ப்புகள் கிடைப்பதே சமூக நீதியின் உண்மையான அர்த்தம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவின் அகமதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஷீரடி சாய்பாபா கோவிலுக்கு சென்ற பிரதமர் கோவிலில் பூஜை செய்து வழிபட்டார். பின்னர் பக்தர்கள் வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்வதற்காக அமைக்கப்பட்டுள்ள புதிய வளாகத்தையும் அவர் திறந்து வைத்தார். தொடர்ந்து நெல்வாண்டே அணையில் ஜலப்பூஜையில் பங்கேற்ற பிரதமர் அங்கு அமைக்கப்பட்டுள்ள இடதுக்கரை கால்வாயை திறந்து வைத்தார். மேலும் 86 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடையும் நமோ உழவர் மரியாதை நிதி திட்டத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். ஊரக பொருளாதாரத்தை வலுப்படுத்த பாரம்பரிய பயிர் வகைகளின் உற்பத்தியை அதிகரிப்பது அவசியம் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் கூட்டுறவுத்துறை தேசிய கருத்தரங்கில் பேசிய அமைச்சர், உலக நாடுகள் தரமான சிறுதானிய விதைகளை எதிர்பார்ப்பதாகவும் இந்தியாவால் மட்டுமே அதனை பூர்த்தி செய்ய முடியும் என்றும் தெரிவித்தார். கூட்டுறவுத்துறையில் விதைகளின் ஏற்றுமதி அதிகரிக்க வேண்டிய அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். விதைகளை ஏற்றுமதி செய்வதில் இந்தியாவின் பங்கு 1% குறைவாகவே இருப்பதாக குறிப்பிட்ட அமித்ஷா, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலம் ஒவ்வொரு விவசாயியும் விதைகளை உற்பத்தி செய்ய முடியும் என்று அறிவுறுத்தினார். வேகமாக மாறிவரும் உலகளாவிய பாதுகாப்பு சூழ்நிலையில் ஏற்படும் சவால்களை திறம்பட சமாளிக்க நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். விமானப்படை தளபதிகள் 2 நாள் மாநாட்டை புதுதில்லியில் நேற்று தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர், போர் விமானத்துறையில் புதிய வாய்ப்புகள் உருவாகியுள்ளதாகவும் பாதுகாப்பு தயார் நிலையை வலுப்படுத்த அவற்றை பகுப்பாய்வு செய்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். இந்தியாவின் வான்வெளியை பாதுகாக்க வான் பாதுகாப்பு கட்டமைப்புகளை வலுப்படுத்துவது, ட்ரோன்களை பயன்படுத்துவது ஆகியவற்றில் விமானப்படை அதிக கவனம் செலுத்த வேண்டும் என அமைச்சர் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார். தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டத்தில் நேரு யுவகேந்திரா டாக்டர் ஜி யு போ பொறியியல் கல்லூரி மற்றும் இந்திய அஞ்சல் துறை இணைந்து அமுத கலச யாத்திரை நிகழ்ச்சி நடத்தியது. இதில் பஞ்ச்பிரான் உறுதிமொழியும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கலச யாத்திரையில் இந்திய அஞ்சல் துறை ஊழியர்கள் மூலமாக அனைத்து கிராமங்களில் சேகரிக்கப்பட்ட மண் கலசங்களை மாணவ மாணவிகள் ஊர்வலமாக எடுத்து சென்று ஒன்றிய அளவில் உள்ள கலசத்தில் மண்ணை கலந்தனர். ஒன்றிய அளவில் கலக்கப்பட்ட மண்ணானது தூத்துக்குடி நேரு யுவகேந்திரா தேசிய இளையோர் தொண்டர்கள் மூலம் தில்லியில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான நிகழ்ச்சிக்கு கொண்டு செல்லப்பட இருக்கிறது. இந்நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றுள்ளன. தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் கிருஷ்ணகிரி அணை, சிறுவர் பூங்கா ஆகியவற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை மத்திய நீர்வளத்துறை ஆணையத்தின் சிறப்பு தலைமை பொறியாளர் செல்வபாக்கியம் தொடங்கி வைத்தார். பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் பூங்கா, நடைபாதைகள், சிறுவர் விளையாட்டு அரங்கு ஆகியவற்றில் இருந்த குப்பைகள் அகற்றப்பட்டன. இதைத் தொடர்ந்து தூய்மை இந்தியா குறித்தும் குப்பையில்லா சுகாதாரமான வாழ்வாதாரம் பற்றிய உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது.
வார இறுதி நாட்கள் மற்றும் திருவண்ணாமலை கிரிவலத்தை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. வரும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்னையிலிருந்தும் பிற இடங்களிலிருந்தும் கூடுதலான பயணிகள் பயணம் மேற்கொள்வார்கள் என்பதால் சிறப்பு பேருந்துகள் கூடுதலாக இயக்க உத்தரவிட்டுள்ளது. சென்னையிலிருந்து பிற பகுதிகளுக்கு இயங்கும் பேருந்துகளுடன் கூடுதலாக 300 பேருந்துகளும் கோவை, மதுரை, திருச்சி போன்ற முக்கிய இடங்களிலிருந்து 300 பேருந்துகளும் இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதேபோன்று சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட உள்ளன. இதனிடையே அரசு போக்குவரத்து கழகத்தில் நேரடியாக இணையதளம் வேலைவாய்ப்பு அலுவலகம் வாயிலாக தேர்ந்தெடுக்கப்படவிருக்கும் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கு எழுத்து தேர்வு வரும் நவம்பர் 19 தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள 10 தேர்வு மையங்களில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஹால் டிக்கெட்டை www.arasubus.tn.gov.in என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 8 இந்தியர்களுக்கு மரண தண்டனை விதித்து கத்தார் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் முழுமையான தீர்ப்பு விவரங்கள் கிடைத்தவுடன் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீர்மூழ்கி கப்பல் திட்டத்தில் உளவு பார்த்ததாக கூறி கைது செய்யப்பட்ட 8 இந்தியர்களுக்கு மரண தண்டனை விதித்து கத்தார் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்திய கப்பல் படையிலிருந்து ஓய்வு பெற்ற இவர்கள் அல்தக்ரா சர்வதேச தொழில்நுட்பம் மற்றும் கன்சல்டன்சி சேவை என்ற தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்தனர். அப்போது கத்தார் நாட்டு நீர்மூழ்கி கப்பல் திட்டம் தொடர்பாக உளவு பார்த்ததாக கூறி கைது செய்யப்பட்டனர். இதுகுறித்து விசாரணையில் அந்நாட்டு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. இந்த தீர்ப்பு அதிர்ச்சி அளிப்பதாகவும் முழுமையான தீர்ப்பு விவரங்கள் கிடைத்தவுடன் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தான் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் பிரியங்கா காந்தி தேர்தல் நடத்த விதிகளை மீறியதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து விளக்கம் அளிக்குமாறு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதேபோன்று சத்தீஸ்கர் மாநில தேர்தல் பிரச்சாரத்தின் போது சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டு தொடர்பாக அக்டோபர் 30 தேதிக்குள் விளக்கம் அளிக்குமாறு அசாம் முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மாவுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரில் காசா தரப்பில் இதுவரை 7,000 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் கடந்த 7 தேதி தொடங்கி நடத்தப்பட்டு வருகிறது. இஸ்ரேல் ராணுவம் வான்வழி மற்றும் தரைவழி தாக்குதலை நடத்தி வருகிறது. கடந்த 20 நாட்களாக நீடிக்கும் இந்த போரில் 200 மேற்பட்டோரை தீவிரவாதிகள் பிணை கைதிகளாக பிடித்து வைத்துள்ளனர். இந்த போரில் ஹமாஸ் தரப்பில் இதுவரை 7,000 பேர் உயிரிழந்திருப்பதாக காசா நகர சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே இஸ்ரேல் காசா பிரச்சினை தொடர்பாக விவாதித்த ஐநா சபையின் அவசர கூட்டம் நடைபெற்றது. பெல்ஜியம் தலைநகர் புருசல்ஸில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பங்கேற்ற ஐரோப்பிய யூனியன் உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் போரால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் உதவிகள் வழங்க ஒப்புதல் அளித்துள்ளனர். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் நேற்றைய ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் இலங்கை அணி வீழ்த்தியது. பெங்களூர் சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. அதன்படி இங்கிலாந்து அணி 33 ஓவரில் 156 ரன்னுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதனைத் தொடர்ந்து ஆடிய இலங்கை அணி 25.4 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 160 ரன் எடுத்து 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இத்தொடரில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் போட்டியில் பாகிஸ்தான் தென்னாப்பிரிக்க அணிகள் மோதுகின்றன. தமிழகம் புதுவையில் அடுத்த 3 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் எனவும் கூறியுள்ளது.